இப்போ நீங்கள் இருந்த தலம் வந்து எல்லா சக்திகளையும் ஒடுக்கி ஒரே புள்ளியில் அச்சலத்தில் மௌனத்தில் இரண்டரை அதுவே விழிப்படைந்த உணர்வாக இருந்த தலம் உங்களுடைய விழிப்புணர்வு அது உள்ள எண்ணம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா தனியாக நான் பாவம் உணர்ச்சி மயமாக அந்த பெயரை கொண்ட உயிராக நபராக இல்லாமல் இருந்திருந்தீர்களானால் சக்தி சந்தானே விஸ்வ சம்ஹாரக விஸ்வத்தையே சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு பார்வை அதுதான் வந்து அந்த அச்சல பார்வை அப்படி அசையவே இல்லை உள்ள நீங்கள் அசையாமல் இருந்தீங்கன்னா பிரம்மாண்டம் வந்து உங்கள் அவேர்னஸ்குள்ளே ஒடுங்கிடுது அதுலேருந்து பிறழறது தான் வந்து நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம் அதற்குள்ளே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குங்க மூணு நிலைகள் ஒன்று வந்து ஸ்தூலமாக வந்து உயிரை உயிர் கொண்ட உடம்பாக எதிர்க்க காட்சிகள் எல்லாம் சத்தியம் போல் உயிர் கொண்ட உடம்புக்குள்ளே பதிஞ்ச பார்ப்பவன் தானங்க பார்ப்பவன்கிட்ட சத்தியமாக காட்சி இருக்கிறதுனால தானே எதிர்க்க தெரிகிற காட்சிக்கு சத்தியத்துவத்தை அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பார்த்து பார்த்து விவகரித்து அந்த மாதிரி நானுடைய தொடர்பே அங்கே இல்லை நனவு நிலை நனவு நிலையில் தான் நம்மளுக்கு சாதகத்துக்கு பாயிண்ட் நனவு நிலையில் தான் இந்த சத்சங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது நனவு நிலையில் இருக்கிற நானை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா எல்லாத்தினுடைய இதுவும் உங்களுக்கு தெரியும் இது ப்ரைவேட் வீடியோ வந்து கனவன் ஏற்கனவே இந்த நான் வச்சுக்கிட்டு இருக்கிற கூத்தை திருப்பி அங்கே ரிலீஸ் பண்ணுறது பேர் உலகமே தேவையில்லைன்னு ரிலீஸ் பண்ணிக்கிட்டாது தனியாக வெறும் மாடிஃபிகேஷன்ஸ் விகல்பாக ஸ்வப்னம்ன்றதுன்னு விகல்பம் ஒரே மாடிஃபிகேஷன்ஸ் ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ சீன்ஸ் வருது நல்லது வருது கேட்டது எப்படி வந்து ஒரு ஒரு அந்நியமான திரை இருக்கும் அதை தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க சக்தி சந்தானே விஸ்வ சம்ஹார ஃபிக்ஸட் அவேர்னஸ் சக்திகள் அனைத்தும் ஒடுங்கிய ஒரு புள்ளி தான் வந்து மௌனம் அச்சலம் சக்திகள் பெருமையே இல்லை ஆன்மஞானம் தான் உச்சம் அதில் வந்து சமஷ்டி மனத்தில் மாயாசக்தி சத்வகுண மாயாசக்தி தான் பிரபஞ்சமாகவும் கடவுளர்களாகவும் கூட கடவுளர்னால் என்ன பிரபஞ்சமாகவே ஒரு புல்லுக்கு துளிர் விடும் அந்த சக்தியும் உயிர்ப்பு சக்தியும் ஆக இருப்பது வந்து சத்வகுண மாயை நம்ம இப்போ வந்து நீங்கள் உங்கள் சித்தங்கள் தெளிந்து ஈக்குவலாக வரீங்க எங்கே மாயையை கடக்கிற அந்த ஜோனுக்கெல்லாம் வரீங்க மாயை என்ன நனவு நனவு நிலை நனவு நிலையில் இருக்கிற நான்பாவத்தை அழிச்சிங்கனாலே நீங்கள் மாயையை கடந்துடும் அப்போ சத்வகுணமாகவே இருக்கீங்க சத்வகுணம் ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமல் இருக்குது அது ஒரு என்னமோ ஒரு தனி சேம்பர் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்குது அறியாமல் இங்கே எதுவுமே வந்து விழிப்புணர்வு கண்ணியமாக இல்லை அந்த விழிப்புணர்வுக்குள்ள எல்லா சக்திகளும் ஒடுங்குவது தான் நீங்கள் இப்போ உட்கார்ந்து பண்ணுறது